நம்ம சொல்லுவோம் இல்லையா சோஷியல் மீடியால கூஸ் பம் மொமெண்ட்ஸ், மாஸ் மொமெண்ட்ஸ், தக் லைஃப் மொமெண்ட்ஸ். இப்பதான் நான் கேக்குறேன் இதெல்லாம் என்ன நடந்ததுன்னு நம்ம பேசிக்குவோம். ஆனா தக் லைஃப்ங்கிற ஒரு நாள் கூட என்கிட்ட பேசினதே இல்லை. கடத்துனீல இப்ப நான் வந்திருக்கேன்டா, இதானே தக் லைஃப். பூமர் அங்கிள், கல்யாணத்துக்கு யாராவது போனா அடுத்து நீதானா அப்படின்னு ஒரு அங்கிள் கேட்பாரு. பூமர் அங்கிள் ஏ அப்படி நம்ம நிறைய இருக்காங்களே. இவர் வந்து எந்த பின்புலமும் பொருந்திய வாரிசு இல்லை. இந்த துணிவு எப்படி வந்தது? வாரிசும் சொல்லிட்டாரு, துணிவும் சொல்லிட்டாரு. சோசியல் மீடியா 108 கூட வேணாம், பிரைவேட் ஆம்புலன்ஸ் கரெக்டா 25 நிமிஷத்துல அங்கிருந்து வந்துச்சு. 40 நிமிஷத்துல நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டோம். இந்த காப்பாத்துற இடத்துல நம்ம வந்து இருக்கவே, நான் என் கூட இருக்கிறவங்களை எந்த எக்ஸ்ட்ரீம்லயும் காப்பாத்தணுங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கு. ஒரு ஆபாச கேசட் ஒன்று ஓடி இருக்கீங்களா, இந்த கேசட் வந்து நமக்கு கிடைக்குது. இது எத்தனையா பீப்பு வைப்பீங்க, அதை மீறி பீப்பு பீப்பு வச்சுமே சில வார்த்தைகள் வந்திருக்கும். கமலாலயம் டேப் மட்டும் இல்ல, கைலாசம் வரைக்கும் ஒரு டேப். பிரகாஷன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணனுடைய இந்த பயணத்துக்காக எங்களுடைய ஒரு சின்ன முயற்சி இந்த நிகழ்ச்சி, அதில் நீங்களும் கலந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணனை பத்தி உங்களுடைய வார்த்தைகளை பதிவு பண்ணுங்க. அண்ணன் அப்படின்னு சொல்றது வந்து எல்லாம் வந்து ஒரு கற்பனையா. இப்போ உங்க இவங்க எல்லாம் தென் மாவட்டத்தை சார்ந்தவங்க, நான் சென்னை பேக்ரவுண்டுக்குள்ளேருந்து வந்தவன். இப்போ சென்னை பேக்ரவுண்டுக்குள்ளேருந்து வந்தவனுக்கு வந்து அந்த அண்ணன்ற இந்த பிரயோகமே வந்து புதுசு, ரைட்டா? இப்போ நம்ம வந்து அண்ணன் அப்படின்னு கூப்பிட்றது வந்து சொந்த அண்ணனை தான் கூப்பிடுவோம், அண்ணன்னு. ஆனால் தென் மாவட்டங்களில் வந்து யாராக இருந்தாலும் வயசுக்கு மூத்தவங்களை வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவே சொல்லியிருக்காங்க, நக்கீரன் கோபால் என்னுடைய மூத்த பையன், பிரகாஷனோட சின்ன பையன். ஒரு போலீஸ் தேடி வரும்போது சொன்னாங்க, எங்கள் அம்மா போலீஸ் வந்து வீட்டை டார்ச்சர் பண்ணுது அண்ணன் எங்கன்னு கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்னது, நக்கீரன் கோபால் என்னோட மூத்த பையன், பிரகாஷ் என்னோட சின்ன பையன், என்னடா பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு எங்கள் அம்மா 75 இயர்ஸில் கேட்ட கேள்வி. இந்த ரியல் உபயோகத்துக்கான அண்ணன்ற சொல்லுக்கான உயிர் உண்மையிலேயே அண்ணன் தான். பெரிய கைத்தட்டல் கொடுத்துருக்கோம். அவருடைய எல்லா அந்த சித்திரவதைகள்லாம் இருக்கு அதில், ஒரு நிழலை போல இவங்களும் கூடவே இருந்திருக்கிறாங்க, கூடவே இன்னும் இப்பவும் இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு உறுதித்தன்மை இருக்குல்ல, மிகப்பெரிய விஷயம். அவர் இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது. இந்த பக்கம் சோசியல் மீடியாவினுடைய சிங்கம் அமர்ந்திருக்கிறாரு, அடுத்த தலைமுறை நிர்வாகி சார், நீங்க சொல்லுங்க. அதான் இப்போ பிரகாஷ் சார் சொன்னாங்க அண்ணன் அப்படின்றது, இப்போ அது அடுத்த தலைமுறையில் அப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் தலைமுறையில நிறைய பேர் அண்ணனும் விரும்பி கூப்பிட்றாங்க, அது ஒரு விருப்பத்திற்குரிய ஒரு அட்ரஸ் பண்ணுற வேர்டாக இருக்குது. இப்போ சில நாங்கள் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்றோம், அதை வந்து அவங்க ஒரு வார்த்தையாக நினைக்கிறது இல்லை, வி மீன் இட். அதே மாதிரி அவங்களும் அதை மீன் பண்ணுறாங்க. இப்போது பிரகாஷரை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய ட்ராவல் வந்து இங்கே கொஞ்சம் குறைவு தான், ஆனால் அதுலேயே நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா சோஷியல் மீடியாவில் கூஸ் பம் மொமெண்ட்ஸ், மாஸ் மொமெண்ட்ஸ், தக் லைஃப் மொமெண்ட்ஸ், எல்லா வகையான மொமெண்ட்ஸையும் நாங்கள் அவ்வப்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை அவங்கள்ட்ட சொன்னதில்லை சார்கிட்ட. இப்போ நான் கேட்குறேன் இதெல்லாம், அதில் ஒரு 2 மொமெண்ட்டை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. தமிழகத்தில், தென் தமிழகத்தில் வந்து ஒரு நிறுவனத்துடைய ஃபேக்ட்ரி, அதனால் அந்த மக்களுக்கு வந்து பயங்கரமான பாதிப்பு. அந்த நிறுவனம் வந்து ஒரு ராட்சச நிறுவனம்னு வைங்களேன், அதிகாரம் மிக்க ஒரு நிறுவனம். அதுக்காக அரசே வந்து அடியாளம் செயல்பட்ட காலம்லாம் இருந்தது, அப்போது இருந்த அரசு. அவங்க பேர் கெட்டு போச்சு அந்த ஊரில், திரும்ப வந்து ஒரு குட்வில்லை டெவலப் பண்ணோம். எங்கே வருவாங்க, எதிர்த்து யார் தொடர்ந்து செயல்படுறாங்களோ அங்கே வந்து ஒரு டீமே ஒர்க் பண்ணுறாங்க இங்கே சென்னையில், அவங்களோட இமேஜை வந்து திரும்ப ரீபில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டீம் வந்து வர்றாங்க, முதல்ல ஒரு 2 அப்பாயின்மெண்ட் வந்து வேறு காரணங்களை சொல்லி வாங்கிக்கிறாங்க. 3வது மீட்டிங்க்கும் வர்றாங்க. அப்போ நான் இருந்தேன் சார் இல்லை, நான் கார்ப்பரேட் ரிலேஷன்ஸும் பார்த்துக்கிறனால. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே நிறுவனத்துலேருந்து ஒரு முக்கியமான ஒரு புதுசாக ஜாயின் பண்ணவர் வந்து மீட் பண்ணோம், என்ன ஃபார்மாலிட்டி வேணாலும் பண்ணிக்கலாம், ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரே குழப்பம், ஃபோனில் சொல்கிறேன். ஃபோனில் சொல்லும்போதே இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. இப்போ நான் என்ன நினச்சேன்னா தவிர்ப்பாங்க, அல்லது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க, சரி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு வெளியே அனுப்புங்க தம்பி அப்படின்னாங்க. எனக்கு சரியாக கேட்டதா இல்லையான்னு ஒரு சின்ன குழப்பம், சரியாக கேட்கலாங்கப்பா அப்படின்ற, இல்லை இல்லை வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லை ஜென்டலாக ஏதாவது சொல்லிடுவேன்,
இப்படியே சொல்லுங்க, நான் சொன்னேன்னே சொல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு எப்படி சொல்றது, சொல்லிட்டேன். சொல்லிட்டு செக்யூரிட்டி டீம்லையுமே சொல்லிட்டாங்க, இவங்க இந்த விஷயத்துக்காக வர்றாங்க அப்படின்னா. அப்புறம் என்கிட்ட விளக்குனாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம், ஆனால் அவங்க வந்தது தப்பு, ஏன்னா அங்கே அத்தனை பேர் செத்துருக்காங்க, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க, இப்படி ஒரு காரணத்துக்காக இவங்க உள்ளே வராங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு மொமெண்ட். இது எதுக்கான பதிலாக இருந்ததுன்னா, ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருந்தது, இவர் வந்து எந்த பின்புலமும் பொருந்திய வாரிசு இல்லை, இந்த துணிவு எப்படி வந்தது, வாரிசு துணிவுனா சோசியல் மீடியா மைண்டு. வாரிசும் சொல்லிட்டாரு, துணிவும் சொல்லிட்டாரு, சோசியல் மீடியா. கோபால் அவர்களின் ஆதரவு வாரிசா துணிவா? அது அந்த மாதிரி இந்த துணிவு எங்கேருந்து வருதுன்னா, அது வெட்டு துணிவு இல்லை. இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க, ஒரு சென்சேஷனுக்கான துணிவு இல்லை. துணிவு வந்து பேக்டப் பை அந்த நேர்மை. அது நான் அப்போ சமைச்சேன், இன்னும் நான் பெருமையாக உணர்ற வந்து ஒரு மொமெண்ட். இத்தனைக்கு அப்போ நான் முழுசாக இன்வால்வ் ஆகலாம் ஆகலை, அதுதான் புது டைம். அப்போ அசோசியேட்டடாக இருந்தேன், பிரபாவங்களோட ஒரு கன்சல்ட்டிங்காக தான் இருந்தேன். அது ஒரு மொமெண்ட்டு. இன்னொரு மொமெண்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டு, அது ரொம்ப நெகில வைத்த ஒரு மொமெண்ட், அது கூஸ்பம் மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். டீமில் வந்து ஒரு புது மெம்பர் அவர், அவருடைய குடும்பத்தில் ஒரு மரணம். காலையில் ஒரு 8 மணி 8:30 தான் அவருக்கு செய்தி வருது. இப்போது அவர் போக வேண்டியது வந்து சவுத்தில் விருதுநகர்லாம் தாண்டி போகணும். இப்போது அவர் தவிப்பில் இருக்கார், வந்து சொல்கிறாரு, நான் அப்போ போயிருந்தேன், சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அவருக்கு தெரியுது பஸ்ஸில் போனோன்னா கண்டிப்பாக இறுதி சடங்கில் கலந்துக்க முடியாது, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினச்சேன்னா, சரி எம்டிட்ட சொன்னாங்கன்னா ஒரு கேபோ இல்லை ஒரு ஆஃபீஸ் கார் அரேஞ்ச் பண்ணுவாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போய் கலந்துக்கலாம் அப்படின்றதுக்காக போய் சொன்னேன், சொல்லிட்டேன், சரின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஒரு காமன் நேரத்தில் அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு மதுரையில் பிக்கப் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்டையும் சொல்லிவிட்டு 4 மணி நேரத்தில் அவர் வீட்டுக்கு போய் கலந்துக்கிட்டார். இது அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி வந்துட்டேன் சரியான நேரத்துக்கு அப்படின்னு சொன்னதை போய் நான் சொல்லும்போது சொன்னாங்க, தன்னோட வீட்டில் ஒரு மரணம் நடக்குது, அங்கே அவர் இருக்க முடியலேன்ற அந்த வழி வந்து எப்படி இருக்கும் தம்பி, அந்த 9 மணி நேரம் பஸ்ஸில் போயிருந்தால் என்னெல்லாம் அவருக்கு தோணியிருக்கும், அந்த வழி வந்து நம்ம பையனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ நினச்சாலும் கூஸ்பம்ப்ஸ் வர்ற ஒரு மொமெண்ட் தான். இது போக பல தக் லைஃப் மொமெண்ட்ஸ்லாம் கூஸ்பம்ப்ஸ் புல்லரிக்குது. ஓ சரி, தக் லைஃபுக்கு வந்து நம்ம சார் இருக்காரு, அது ஒன்றும் உஷார். எனக்கு அந்த முதல்ல உள்ளே வர்றதுக்காக நம்ம ஒரு 3 ஸ்டுடியோ வச்சுருக்கோம், ஒரு கிரீன் மேட்டு, இதெல்லாம் பிரம்மாண்டமான ஸ்டுடியோ வச்சுருக்கிறாங்க, சின்ன சொல்கிறாரு, அதெல்லாம் சின்னதுதான். அதுக்கு வந்து வேறு அதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணாங்க, சரி இதை வராங்கன்னா நான் அடுத்து என்ன பண்ணோம், அரைப்பக்கம் செய்தி பண்ணி விட்டேன். ஏன்னா இந்த ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன செய்தி வந்ததுன்னா, அவங்க சம்மந்தப்பட்ட அந்த சிஓவா அவங்கள ஆபீஸ் பக்கத்தில் ஒரு காருக்குள்ளே இருக்க வச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. உடச்சி சுக்குநூறாக்கணுங்கிறதுல வெறி உண்டு நமக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நம்ம அப்படி தான் வெளியே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டாவது சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதான் நக்கீரன் குடும்பம்னு சொல்கிறேன். எங்கள் கார்த்தின் வந்திருக்காரு, அவர் வந்து ரொம்ப சீனியர், அந்த யாரு அவர் தான் கார்த்தி செல்வன் தம்பி முதல்ல, அவன் முத யூடியூப்பாக தான் தம்பி தானே ஆரம்பிச்சு வச்சுது. தம்பி தான் யூடியூப் ஒன்று வைக்கணும்னே நம்ம அந்த செக்ஷனை ஆரம்பித்ததே தம்பி தான், ரைட்டா? தம்பி முத சேர்த்த ஆள் அவர் தான், அவர் கார்த்தி செல்வன் சேர்த்த ஆள். இப்போ இவருக்கு தாம்பரத்தில் தானே, தாம்பரத்தில் வீடு, அவங்க வீட்டம்மா ஃபோன் பண்ணுது, இந்த மாதிரி அண்ணா அழுகுது, சொல்லுப்பா என்னன்னு சொல்லுங்கம்மா, அண்ணன் இல்லைண்ணா நெஞ்சுவலி, உடனே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ எங்கே இருக்கீங்கன்னா, மிஸ் அந்த எந்த ஆஸ்பத்திரி முதல்ல போனது, தாம்பரத்தில், ஆ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ஒரு 108 கூட வேணாம், ஒன்றே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ஒரு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ். நான் வந்து உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டேன், எங்கே பில்ரோத்துக்கு போயிட்டேன், கரெக்டாக 25 நிமிஷத்தில் அங்கேருந்து வந்துச்சு, 40 நிமிஷத்தில் நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டோம், இல்லைனா இவர் இன்றைக்கி நிற்க முடியாது. அப்போது நான் என்ன சந்தோஷப்படுறேன்னா, இந்த காப்பாற்றுற இடத்துல நம்ம வந்து இருக்கமே, அது வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நீங்கள் காப்பாற்றுற, நீங்கள் நிறைய பேருக்கு மனசு இருக்கும், காப்பாற்றுறதுக்கான மனசு இருந்தாலும் பண்ண முடியாது, ஆனால் நம்ம பண்ணுற இடத்துல நம்ம இருக்கமே. ஏன்னா இப்போ
அவருக்கு வேற யார் இருக்கா? நம்ம தானே, நம்ம கூட இருக்காங்க. அதாவது தன் குடும்பம், தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் வாழ்வு அப்படின்னு வாழ்றவங்க மனிதர்கள். ஆனால் தன்னை சுற்றி இருப்பவர்களை கூட தனது குடும்பமாக பார்க்கிறவர்கள் தான் தலைவர்கள். அந்த வகையில் நக்கீரன் குடும்பத்துக்கு மிக சிறந்த தலைவர் அது கோபால் அவர்கள். இப்போ தம்பி சொன்னார், போகிற போக்கில் வீட்டில் சர்ச்சு. எத்தனை சர்ச்சு வந்துருக்குங்க நீங்கள்? எல்லார் வீட்லேயும் சர்ச்சு, எங்கள் சுரேஷ் வீட்டுக்கும் சரி, யார் வீடுனாலும் சர்ச் இல்லாத வீடே கிடையாது. நான் சொல்றது சர்ச் சர்ச்சு வீடே இல்லை நம்ம எங்கள் மக்களுக்கு. ஆனால் இப்போ இந்த தலைமுறையை பற்றி இவர் சொன்னார், நீங்கள் சில வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. இப்போ ஏதாவது ஒன்று நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னு வைங்களேன், சில வார்த்தைகள் சொல்கிறாங்க, கிரிஞ்ச் அப்படின்றாங்க. ஏதாவது கருத்தை சொல்கிறவனை வந்து கேள்வி பண்ணுறது பூமர் அங்கிள் அப்படிம்பாங்க. இல்லை இவர் சொன்னது தக் லைஃப். அதையும் ஆனால் நீங்கள் பண்ணுறது தானே தக் லைஃப். எதை பற்றியும் கவலைப்படாமல் கண்ணாடியை போட்டு போடா எறா வண்டிய அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்களே, அது வந்து தக் லைஃப். ஒரு பேர் தக் லைஃபா? பள்ளிக்கு பக்கத்தில் எங்களுக்கு ரொம்ப உதவினவருடைய அப்பா 94 இறந்துட்டார். அவர் வந்து நக்கீரன் குடும்பத்துக்கு மதின்னு சொல்லிட்டு ரொம்ப உதவியாக இருக்கவர். அவங்க அப்பா இறந்துட்டார், அதுக்கு அண்ணன் போகிறாரங்க. போயிட்டு எந்த சக்தி ஸ்கூலோ அதுக்கு பக்கத்தில் இருக்க டீ கடையில் போயிட்டு அண்ணன் நிற்கிறேன். அது என்னென்னா, என் தம்பி வந்தான்ல, நீ தூக்கிட்டு போனில, கடத்தினியில, இப்போ நான் வந்திருக்கேன்டா அப்படின்னு அந்த பள்ளி முன்னாடி படம் எடுத்தேன். இதானே தக்லீஷ். போலீஸ்லாம் வந்தாங்க. போலீஸ் வந்தோடனே சரி, ஒரு மா எப்பயுமே மனுஷனுக்கு இயல்பு தானே, நானும் நம்ம அட்வொகேட் ஒருத்தர் போனோம். அப்படியே ஒரு மாதிரி நகன்றுருவோமா? ஏன்னா போலீஸ் வரான் உள்ளேருந்து. என்னடா அது? ஏன்னா சமயோஜிதம், இவரே அங்கே போய் மாட்டினார்னு சொல்லுவீங்களே. இப்போ நீங்கள் உட்காந்து நாளைக்கு மைக் பிடிச்சிருவீங்க, நீங்கள் ராஜ்மோகன் டாக்ஸ். ஏன் அண்ணன் அங்கே போனார்? அண்ணன் இங்கே போயிருக்க தேவையிலையே. அது 4 போடுவான். அது அந்த இதான் கீழே வந்து 4 லைன் போடுறாங்களே. போயிடக்கூடாதுயா, என்ன திமுறியா அப்படிமா, கமெண்ட்ஸ் இதுக்கு வாய்ப்பு கொடுக்கூடாதுன்னு அப்படின்னு. அண்ணே அண்ணே உங்களை தானே ஒரு போட்டோ எடுக்கணும்னா அப்படி வா அப்படின்னு எடுத்துட்டு அப்படியே ஒரு டீ குடிக்கணுமே அப்படின்னு போனால் அங்கே ஒரு 3/4 உட்காந்தோம். உள்ளே வேலை பார்த்துருக்கிற எல்லோரும் வந்து படம் எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு என்னென்னா, எனக்கு தம்பியும் இந்த இன்னொரு நிர்வாக அவர் போட்டோகிராஃபர் நம்ம அஜித்துன்னு இருக்காரு, அந்த சமயோஜி அன்னைக்கு இவங்க இவர் சமயோஜிதான் இல்லைன்னா இன்றைக்கி இந்த சேரில் இவர் தம்பி உட்காந்துருக்க முடியாது. அவனை வந்து கடத்தி கொண்டு போய் கொள்றதுக்கு தான் திட்டமிட்டிருந்தாங்க. அது என்னால் ஆறாத வடு. அவள் உடனே 21 வேறு பெயிலில் வேறு வந்துட்டான். இப்போ அது நான் சேலஞ்ச் பண்ணும்ல, நான் நிற்கிறேன்டா, இங்கே தான்டா இருக்கேன். 3/4 இருந்தேன், டீ 3 டீ அடிச்சுட்டு எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு. ஏன்னா இது அதாவது அவன் சைடு தப்பு இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த தப்பை மறைக்கிறதுக்கு அவன் என்னென்னமோ வேலை பார்க்குறான். அந்த தப்பை சொல்கிற ஒரு ஆள் நம்ம இல்லாமல் ஆகிட்டோன்னா மற்றவங்க மறுபடியும் பயப்படுவாங்கிறது மாதிரி அவன் சொல்கிறான். இல்லைடா நாங்கள் பயப்படுற ஆள்ன்னு நம்ம சொல்லித்தானே ஆகணும். வர்ற விளைவு ஜாஸ்தி. இப்போ நாளைக்கு இது கேஸ் கீஸ்னு வந்தேன், நீ ஏன் அங்கே போனேன்னு கேட்பான். கேட்க தான் செய்வான், நம்ம பதில் சொல்ல தயாராக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து நான் என் கூட இருக்கிறவங்களை எந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் காப்பாற்றணுங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கும். அது வந்து இன்றைக்கி நான் என்னைய மாத்திரம் என் மேலே வழக்கு வந்தால் நான் சந்தோஷப்படுவேன், ஒன்றுமே கவலையப்பட மாட்டேன். இந்த கூட இருக்கிறவங்க வந்துட்டால் தான் கோவம், அவன் மேலே கோவம் வரும். இப்போ இந்த விஷயம் அட்டையாக தான், ஒரு 2 மேலே வழக்கு போட்டார் ஒருத்தர். அவர் மறுபடியும் அட்டை வைக்கிறேன், விட மாட்டேன். ஏன்னா டேய் பண்ணுறது தப்பு, அது என்ன மறுபடியும் அது அதுக்கு வந்து என்ன இது இது வச்சிங்க தக்கலை தக்கலை தக்கலை. இது வரைக்கும் எத்தனை கேஸ் இது கேட்டது உங்கள் மேலே? இது வரைக்கும் தோராயமாக உள்ள கேசஸ் பதிவாயிருக்கும் என்னைக்கே இல்லை தம்பி, குண்டக்கு முண்டக்கு போயிடுச்சு. அந்த இதெல்லாம் அப்படியே எப்பயெல்லாம் அப்படி இப்படியே பெண்டிங்கில் இருக்குது. முந்தா நாள் கூட அந்த ஒருத்தர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான், அதுவும் பெரிய ஆள் தான் அனுப்பியிருக்காங்க. அதுதான் பதிலுக்கு இன்னொரு அட்டை போட்டிருக்கோம். இது ரியல் தக் லைஃப். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 முன்பு பேசும்போது அண்ணன் பதிவு பண்ணாங்க, 216 வழக்குகள் பதிவானதா சொன்னாங்க. இந்த 4 இன்னும் ஏறி இருக்குள்ளன. ரோஹித் சர்மா மாதிரி டபுள் செஞ்சுரி ட்ரிபிள் செஞ்சுரி தாண்டி போயிட்டுருக்காரு. மக்களே இங்கே வந்து நீங்கள் பார்க்குறது 3 தலைமுறை ஊடக உலகினுடைய ஒரு பெரும் சாகச பயணம். இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் நம்ம தந்துடலாம். எனக்கு வந்து ஒரு இன்னொரு நமக்கு ஒரு நம்பிக்கை எங்கே வருதுன்னா, தம்பி 35 ஆச்சு
இது வந்து ரிலே கோல், எப்பயுமே மீ நம்ம எடுத்துக்கிட்டது நக்கீரன், இது ஒரு ரிலே தானே, நீங்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷன் எடுத்துகிட்டு போனோம்ல, வாங்கிட்டு போகணும்ல. அப்போது இப்போ நாங்கள் ஒரு செட்டு, இப்போ எங்கள் செட்டு வந்துடுச்சு, ஏன்னா இப்போ அடுத்த செட்டு என் மக தலைமையில் ரைட்டா, இப்போ இவங்க தயாராகிட்டாங்கங்கிறது இருக்குல்ல, நமக்கு இன்னும் வேறு சந்தோஷம். இப்போ 35 முடியாது, நீங்கள் சொன்னீங்கல்ல இன்னொரு 35 இல்லை 100 தான் இது போகும்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே வர்றதுல, அதுக்கு இந்த என் தம்பிகள் எல்லோரும் வந்துட்டு, இப்போ இந்த லாரன்ஸும் ஒரு தம்பி இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காரு. எத்தனை வருஷம் ஆச்சு வேலைக்கு வந்து? 22. ஆஃபீஸ் பையனாக வந்த பையன் தான். அந்த பக்கம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ண எங்கள் சிவலிங்கன்னு ஒருத்தர் வந்திருக்கார், அந்த நிற்கிறார் பாருங்கள். சிறு இவர் இவர் இப்போ நாங்கள் இப்போ இவர் வயசில் ஓடுற ஓட்டத்தை இன்றைக்கும் விட்டால் ஓடுவார் அந்தளவுக்கு. இப்போ நாம் ஒரு சித்திரவதைன்னு ஒரு புத்தகம், இந்த வீரப்பன் சித்திரவதைன்னு ஒரு புத்தகம், அவர் தான் தொகுத்தார், அவரை தான் தொகுத்து சொன்னேன். இப்போ தொகுத்து இல்லாமல் நேற்று வந்து சொல்கிறார், ஆனால் இன்னும் ஒரு 500 பக்கத்து எடுத்துட்டேன் அப்படிங்கிறார். ஏன்னா 35 இருக்கிற நீங்கள் நக்கீரனை நீங்கள் புரட்டணும் அதை. ஆக இந்த வேகம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் அந்த இப்போ நான் அதை இந்த சுறுசுறுப்பை இப்போ இந்த கலாட்டாலையும் பார்க்குறேன். இப்போ நீங்கள் வரும்போது இந்த இந்த டீமுடைய அந்த இந்த ஸ்பீடு இருக்குல்ல, நான் இது மறுபடியும் ஓ இவங்ககிட்ட இருந்து இன்னும் வேறு கற்றுக்கணுமோன்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம ஓட்டம் வேறு இது, ஏன்னா கீழேருந்து பார்த்து வைங்க சார், மெதுவாக வாங்க சார், வாங்க சார், இங்கே நில்லுங்க சார், அப்படியே ஒரு ஒரு 10 சொல்லிட்டே வராங்க. ஓ இதெல்லாம் இவங்க கற்றுக்கணுங்கிறதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆக எங்களுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை இந்த இதை கொண்டு போகிறதுக்கு நம்ம நம்ம தயாராக இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் தான். சூப்பர் சூப்பர். இப்போ இந்த சோசியல் மீடியா தலைமுறை சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கண்ணே, அந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன், சும்மா நீங்கள் அது கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுது, இதுவாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் சொல்லலானே. இதுக்கு அர்த்தங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து இதுதான் அர்த்தமாக இருக்கும்னு யூகிச்சு கூட நீங்கள் சொல்லலானே. சில பேர் வந்து இப்போ தக் லைஃப் அப்படின்றாங்கண்ணே, வாழ்க்கையிலே இப்போ தான் நம்பி கேள்விப்படுறேன் ஆனால் ஆனால் இவங்க இவ்வளோ ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா, நீங்களும் பேசிட்டீங்களா? ஆனால் பாருங்கள், நாங்கள் இரவு ஆனால் தம்பி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போகல, இந்த ஆஃபீஸ் வேலையை கழட்டி வச்சுட்டு தான் அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும். அது மாத்திரம் வீட்டில் வச்சு வேலை பார்க்கறது வரைக்கும் வைக்கிறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் நம்மளால் கிடையாது, அது கிடையவே கிடையாது, கழட்டி வச்சுருவோம். நான் உட்காந்து நைட் ஆனால் நான் 10 ஆனாலும் நான் அப்போ தான் சோறு இங்கே கீழே உட்காருவேன். அப்போ என் சுற்றி என் துணைவியார் என் பிள்ளைகள் எல்லாருமே சுற்றி உட்காந்துருப்போம், என்ன நடந்ததுன்னு நம்ம பேசிக்குவோம். ஆனால் அந்த தக் லைஃப்ங்கிற ஒரு நாள் கூட என்கிட்ட பேசினதே இல்லை, பேசினதே இல்லை. இதுக்கப்புறம் 3 வார்த்தைகள் இருக்குன்னு அதையும் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். கிரிஞ்ச் அப்படின்றாங்க, பக்கத்துலேயே சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் இருக்காரு, கிரிஞ்ச் அப்படின்றாங்க. தெரியல தம்பி, கிரிஞ்ச் ஏதாவது நீங்கள் க்யூ கூட கொடுக்கலாம். கிரிஞ்ச் உங்களுக்கு தெரியுமா தம்பி? அவர் யோசிக்கிறார் நாம லஞ்சுக்கு போகலான்னு பார்த்தா இங்கே கிரிஞ்சு உண்மையிலே இப்படி வார்த்தையெல்லாம் இருக்கா? ரொம்ப முட்டாள்தனமான ஒரு பழைய விஷயத்தை வந்து அறிவுரையா சொல்ற பழமைவாதம், பழமைவாதம். இவனு எது சொன்னாலும் கிரிஞ்சுன்றானுங்களே கமெண்ட்ஸ்ல, அது தவறா புரிஞ்சுக்கப்பட்ட 60s கிட்ஸ், 90s கிட்ஸ், 60s கிட்ஸ்ல இருந்து தப்புடி 90s கிட்ஸ் வந்துருக்கீங்க, 70s கிட்ஸ், 80s கிட்ஸ், 2K கிட்ஸ், இருக்கக்கூடிய விஷயம். உனக்கு இதெல்லாம் தெரியுமா? நான் இப்போ கற்றுக்குறேண்ணே, நான் கஷ்டப்பட்டு ஒன்றுன்னா கற்றுக்குறேண்ணே, இல்லைனா இன்னைய வந்து என்னையும் 60s கிட்ஸ் அப்படின்றவானுங்க. இல்லைன்னா அந்த அப்படி பார்த்தா நான் 60s கிட்ஸ் தான். ஆறுன்றதை வந்து இப்படி பார்த்துட்டு ஆறுன்னு சொல்லுவோம். சரி, நாங்கள் 60s கிட்ஸ், 50s கிட்ஸ், இந்த ஆறு இப்படி பார்த்துட்டு 9 சொல்லுவாங்க, 90s கிட்ஸ், 2K கிட்ஸ். இப்போ நாங்கள் இந்த ஆறுன்னு எங்கள் பார்வையில் எங்கள் அனுபவத்துலேருந்து நாங்கள் சொல்லணும்னா நாங்கள் கிரிஞ்ச். ஓ ஓகே, அப்போ கிரிஞ்சாவே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் பூமர் அங்கிள் அப்படின்றாங்க, பூமர் பூமர் அது ஓல்டு தாட், அது ஓகே, ஓல்டு தாட்ல இருந்து அப்படியாது பழைய சிந்தனையிலேருந்து வரக்கூடியதான் பூமர் அங்கிள். பூமர் அங்கிள் கல்யாணத்துக்கு யாராவது போனா அடுத்து நீதானா அப்படின்னு ஒரு அங்கிள் கேட்பார்ல இளைஞர்கள். சத்தியமா எனக்குலாம் இதெல்லாம் தெரியாது, இப்படி ஒரு விளக்கத்தை நான் சூப்பரா இருக்கும். அதாவது எல்லா கல்யாணம் வீட்டுக்கு போனா அடுத்து நீ தானே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல அவர் இல்லையா? அவரு பேரு பூமரங்கல, அந்த மாதிரி தேவையில்லாததை வந்து பேசுறேன், அறிவுரை சொல்றேன் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறோம். ஏ அப்படி நம்ம நிறைய இருக்காங்களே நம்மண்ட. சூப்பர் சூப்பர், அதுதான் இத்தனை 3 தலைமுறையை தாண்டியும் அந்த நகைச்சுவையினர் அவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட இருந்து இல்லை, கலாட்டா டீம் நாம் அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும். நான் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாம், ஏன்னா இதுதான்
சரியான இடம்னு நினைக்கிறேன். அதாவது அன்பு துணிவு இதை தாண்டி இன்டலெக்டாகவும் நான் நிறைய ரசிச்சிருக்கேன். நக்கீரனுடைய பழைய ராப்பர்ஸ்லாம் இப்போ வரைக்கும் டிசைன் அவங்க தான். அதெல்லாம் வரிசையாக ரிசர்ச்காகவோ இல்லை ரெஃபரன்ஸ்க்காகவோ பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய சோஷியோ பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து அதில் இருக்கும். நம்ம வைக்கிற எந்த கிளிக் பைட்டையும் கூட பவர்ஃபுல்லான கிளிக் பைட் அதை தாண்டி வாங்க முடியாது. ஸோ பழைய புதுசுலலாம் அசோசியேட் ஆன புதுசில் படையப்பா நீலாம்பரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பாம்பை பிடிக்கும்போது வீரத்தை பார்த்தேன் அந்த மாதிரி சிக்ஸ் ஃபேஸஸ் இல்லை நிறைய ஃபேஸஸை பார்த்துருக்கான். விக்ரமில் சொல்கிற மாதிரி தான் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். அதாவது எனக்கு வந்து சொன்னார் இல்லையா அண்ணா இவனுக்கு முதலாளியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. சத்தியமா தம்பி இது இவரும் இல்லை எங்கள் இந்த அங்கே எங்கள் பரிசு அந்த அங்கே இருக்கிற காணு இப்படி இந்த நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இதாவது என்னென்னா நக்கீரனோட வெற்றியே வந்து இப்போ நீங்கள் கலட்டாக இருக்கீங்க மற்ற மீடியாஸ் எல்லோரும் இருப்பீங்க இந்த இன்னோவேட்டிவ் ஸ்கில் இருக்குல்ல ஒரு விஷயத்தை இன்னோவேட் பண்ணுறது அந்த இன்னோவேட்டிவ் ஸ்கில் வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து வந்தால் கூட அக்செப்ட் பண்ணுற ஒரு கேரக்டர். இப்போது ஸ்ரீமதி கொலை வழக்கு வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரும்போது அஜித்ன்ற கேமராமேனை கூப்பிட்டு என்ன விட்டுருவார் நான் ரிப்போர்ட்ரு நான் ஏதாவது என் கருத்தை தான் அவர் அவரோட கருத்துக்குள்ளே திணிக்க பார்ப்பேன் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனில் என்ன விட்டுருவார் விட்டுட்டு அந்த பையனை கூப்பிட்டு உண்மையிலேயே ஸ்ரீமதியை கொண்டுட்டாங்களா தம்பி பிரகாஷ் நீங்க போங்க தம்பி இங்க வாங்க கிளம்பி போனாரு வாங்க தம்பி அஜித் நீங்க போனீங்களே உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பக்கா மாடு அந்த வார்த்தை எனக்கு அவன் மெட்ராஸ் கார பையன் அவன் அந்த வார்த்தை ஸ்லாங் வந்து பக்கா மாடு அவன் வந்து அவன் இன்வெஸ்டிகேட்டர் கிடையாது அது நம்மளை மாதிரி புலனாய்வு அந்த இவரெலாம் கிடையாது. அந்த தம்பி அவர் கூடயே ட்ராவல் பண்ணுறாரு இவர் கூடயே போகிறார்ல இவர் எடுக்க சொன்னதுனாலலாம் எடுக்கிறாரு பூராமே திருட்டுத்தனமாக எடுத்த கேமரா நிறைய அதாவது ஸ்பைக் கேம் தான் யூஸ் பண்ணும் ஓஹோ திருட்டுத்தனமாக எடுத்த கேமரா அது வேற அதில் தைரியம் வேணும் உண்மையிலேயே அடித்தது கூட இப்படிலாம் இவ்வளோ இருக்கு இந்த கடத்திட்டு போய் அடிச்சல இந்த தம்பி வந்து திருட்டுத்தனமாக எடுக்கலேண்டா அது வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும் நிச்சயமா அதுக்கான சாட்சி இல்லாமல் இவங்க பொய் சொல்றாங்கடான்னு பொய் சொல்றாங்கடான்னு அதாவது இவன் வந்து இதே நான் பொய் சொல்றேன்டா சொல்லுவான் படத்தில் சொல்ற மாதிரி தான் எங்கேயோ அடி வாங்கிட்டு இவன் அடி வாங்கிட்டு சொல்றான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கேமரா அவன் எங்கே தப்பு பண்ணிட்டான் அடித்தவன் அடித்தவன் முட்டாள தானே இருப்பான் இவர் தான் கேமரா எடுக்கிறார் இவர் கேமரா ஆன் பண்ணுறதே கிடையாது இவருக்கு ஃபோனை மாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டான் அது ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டான் தம்பி இது வரைக்கும் அதுக்கு ரிப்ளே இல்லை. ஆனால் இந்த தம்பி அவர் கேமரா எடுத்துக்கிறது தான் அன்றைக்கி பெரிய விஷயம். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அந்த வார்த்தை இருக்குல்ல அதை நான் ஒரு நான் பேசின யூடியூப்பில் முடிச்சிருப்பேன் பக்கா மாடர் பக்கா மாடர். அதாவது இவன் சொன்னதை அக்செப்ட் பண்ணுறது மட்டும் இல்லை இவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணப்பட்ட யூடியூப்லேயும் யூஸ் பண்ணுறார். அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் 35 இயர்ஸ் ஆஃப் நக்கீரன் அதோட வெற்றிக்கு மூல காரணம் என்னென்னா இப்போது எடிட்டோரியலில் இருக்கவங்க மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க முதலாளியாக இருக்கவங்க அவங்க தான் வந்து மீடியாவை கவர்ன் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் டாமினேட்டும் பண்ணுவாங்க அவங்களோட தாட்டுக்குள்ளேருந்து தான் டாமினேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் தம்பி ஒரு நியூஸில் கூட ஹை கான்ட்ரவர்ஷியல் தான் நான் பொறுப்புலேயே அப்படி தான் நான் வேலைக்கு வந்தது அப்படி தான் அண்ணன் சொல்லுங்கள் வழக்கு இருக்குல்ல அப்படி தானே நீங்கள் இத்தனை வழக்கு இருக்குல்ல அதில் பேர் பாதி வந்து ஐயா என்னால் வந்தது தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஸ்டெர்லைட் சொன்னாங்க இல்லையா இந்த ஸ்டெர்லைட் இவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணதுக்கு முன்னாடி என்ன தான் அப்ரோச் பண்ணாங்க நான் முடியாது போடான்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் நவுந்து ஓடிட்டேன் அதுக்கப்புறம் வேறு அப்ரோச்சுக்கு வராங்க. இந்த மாதிரி எதுலேயுமே டாமினேட் பண்ண மாட்டாங்க ஒன்று. ரெண்டாவது போடுங்க தம்பி பண்ணிக்கலாம். இப்போ பிஜேபி இது ஒரு ஆபாச கேசட் ஒன்று ஓடி இருக்கீங்களா இந்த கேசட் வந்து நமக்கு கிடைக்குது இந்த இது வந்து ஒரு சோர்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்குது போட்டலாம் தம்பி பீப் சவுண்ட் வைக்கணும் தம்பி எவ்வளோ பீப் தம்பி வைக்கணும் இல்லை இல்லை அது கேட்டேன் தம்பி கேட்ட உடனே எங்கள் ராஜவேல்கிட்ட கூப்பிட்டேன் இது எத்தனையா பீப்பு வைப்பீங்க அதை மீறி பீப்பு பீப்பு வச்சுமே சில வார்த்தைகள் வந்திருக்கும் ஆனால் அது நிச்சயமாக வேறு யாரும் போட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அந்த இதை கேட்டேன். இந்த இந்த டேப்பு மட்டும் இல்லை கமலாலயம் டேப் மட்டும் இல்லை கைலாசம் வரைக்கும் ஒரு டேப்
நக்கீரனாலே டீப்பு தான். சூப்பர், இருவருக்கும் ஒரு பெரிய கரவழி கொடுத்துடலாம். பிரகாஷ் அவர்களுக்கு வசந்த, நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.